ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பொழுது இந்தியர்களாகிய நம்ம எல்லாருமே பெருமைப்படக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. சந்திரயான் 3 திட்டமானது வெற்றி பெற்று நிலவில் இந்தியா தடம் பதிச்சு வரலாற்று சாதனை படித்ததை உலகத்தோட பல்வேறு நாடுகளை சேர்ந்த ஊடகங்கள் பிரமிப்போட செய்திகளாக வெளியிட்டுட்டு வராங்க. கடந்த ஜூலை மாதம் இஸ்ரோ சந்திரயான் 3 விண்கலத்தை வெற்றிகரமாக விண்ணில் ஏவினதுலேருந்தே இந்திய ஊடகங்கள் தொடர்ந்து அது குறித்த செய்திகளை வெளியிட்டுக்கிட்டே வந்தாங்க. முதல் 2 தடவை வெற்றி பெறாத நிலையில் 3வது முயற்சி வெற்றி பெறுமாங்கிற எதிர்பார்ப்பு இந்தியா மட்டுமில்லாமல் உலகத்தில் இருக்கிற பல நாடுகளும் இதை உற்று நோக்கிக்கிட்டு இருந்தாங்க. நிலவோட தென்துருவத்தை தொட்ட முதல் நாடுங்கிற பெருமையை சந்திரயான் 3 விண்கலம் மூலமா பெற்ற இந்தியாவோட புகழை போற்றி இந்தியாவோட ஆங்கில மற்றும் பிற மொழி ஊடகங்கள் தொடர்ந்து செய்திகளை வெளியிட்டு வராங்க. பல சேனல்கள் நேரடி ஒளிபரப்புகளையும் பண்ணிட்டு வராங்க. இந்திய ஊடகங்கள் மட்டும் இல்லாம உலக அளவில் முன்னணியில் இருக்கிற பல ஊடகங்கள் இதை பத்தி பிரமிப்போட செய்திகளை வெளியிடுறாங்க. பிரபல பிரிட்டன் ஊடகமான பிபிசி வெளியிட்டிருக்கிற செய்தியில சந்திரயான் 3 ஆனது நிலவோட தென்துருவத்தில் இறங்கினதன் மூலமா இந்தியா வரலாற்று சாதனை படைச்சிருக்குன்னு வெளியிட்டிருக்காங்க. இன்னொரு பிரிட்டன் ஊடகமான தி கார்டியன் வரலாற்றில் முதன் முறையா நிலவோட தென்பகுதியில் இந்தியா விண்கலத்தை நிறுத்தியிருக்குன்னு தெரிவிச்சிருக்காங்க. அமெரிக்க ஊடகமான தி நியூயார்க் டைம்ஸ் நில பந்தயத்தில் இந்தியா முதல் முறையாக தெற்கு மண்டலத்தை தொட்டு இருக்குன்னு மற்றொரு அமெரிக்க ஊடகமான தி வாஷிங்டன் போஸ்ட் வெளியிட்டிருக்கிற செய்தியில் நிலவோட தென்துருவத்தில் விண்கலத்தை நிறுத்தின உலகத்தோட முதல் நாடாக இந்தியா அமைஞ்சிருக்குன்னு தலைப்பிட்டிருக்காங்க. நிலவோட தென்பகுதிக்கு போறது தொடர்ந்து சவாலான விஷயமாகவே இருந்துட்டு வந்த நிலையில உலகத்துல எந்த நாடும் நிலவோட தென்பகுதிக்கு செல்லாத நிலையில இந்தியாவோட சந்திராயன் 3 திட்டம் நிலவில கெத்த கால் பதிச்சிருக்குன்னு சொல்லலாம். நாசா, ஐரோப்பாவிய நாடுகள் கூட, சீனா போன்ற நாடுகள் கூட நிலவோட தென்பகுதிக்கு போனதில்லை. நிலவோட தென்பகுதிக்கு போற நாடுகளோட முயற்சியும் கூட தொடர்ந்து தோல்வியை தான் சந்திச்சுட்டு வருது. நிலவோட தென்துருவத்தை நெருங்க முயன்றப்ப கூட விண்வெளி திட்டங்கள் அடுத்தடுத்து தோல்வியில தான் முடிஞ்சது. ரஷ்யாவானது லூனா 25 திட்டத்தை விண்ணுக்கு அனுப்பி தோல்வியடைஞ்சது. கடந்த 50 வருடங்கள்ல நிலவுக்கு ரஷ்யா அனுப்புற முதல் ஆய்வு திட்டம் லூனா 25 தான். இந்த லூனா 25 லேண்டர்ல நிலவுல உயரம் குறைக்கிற நேரத்துல அப்படியே கட்டுப்பாட்டை இழந்து விழுந்திருக்கு. தென்துருவத்துல இந்த 800 கிலோ எடை கொண்ட லூனா 25 தரையிறங்கி சாதனை படைக்க இருந்தது. அதாவது கணக்குப்படி நாளைக்கு இந்த லூனா 25 தரையிறங்கியிருக்கணும். ஆனா நேத்தே உயர குறைப்பு பண்ணும்போது இது கீழே விழுந்து விட்ட நிலையில நிலவிலிருந்து ஒரு வருடம் ஆய்வு செய்யறது தான் இதோட திட்டமா இருந்தது. அங்கிருந்து மணல் சாம்பிள்கள் எடுக்கிறது, தண்ணி தேடுறது, இதுதான் இதோட திட்டமா இருந்தது. ஏற்கனவே நிலவு சுத்திக்கிட்டு இருந்தப்ப இது புகைப்படம் கூட எடுத்து அனுப்புச்சு. இந்தியாவோட சந்திராயன் 3 விக்ரம் லேண்டர் நிலவுல தரங்கிறதுக்கு முன்னாடி வேகமா இறங்கணும்னு லூனா 25 அவசரமாகவே நிலவுக்கு அனுப்பப்பட்டது. கடந்த 10 இது நிலவை நோக்கி அனுப்பப்பட்டது. இந்தியா போல புவியீர்ப்பு விசை வட்டப்பாதை இதை பயன்படுத்தி பயணிக்காம நேரடியாகவே நிலவை நோக்கி செல்ற வகையில இது அனுப்பப்பட்டது. ராக்கெட்டை பல காலமா உருவாக்கிட்டு இருந்ததுல ரஷ்யா எந்த தப்பு பண்ணல. ஆனா கடந்த 1.5 வருஷத்துல வேக வேகமா லூனா 25 உருவாக்கி ரஷ்யா அவசரப்பட்டுச்சு. அதுலயும் இஸ்ரோ சந்திராயன் 3 அனுப்புற வரைக்கும் லூனா 25 அனுப்புற திட்டத்துல ரஷ்யா இல்ல. சந்திராயன் 3 அனுப்புனதுக்கு அப்புறம்தான் திடீர்னு லூனா 25 அனுப்புற தேதியை ரஷ்யா முடிவெடுத்தது. இதோட அர்த்தம் நிலவோட தென்பகுதியை தொட்ட முதல் நாடுங்கிற பெயர் தனக்கு தான் இருக்கணும்னு ரஷ்யா நினைச்சது. அதன் காரணமாக தான் சந்திராயன் 3 அனுப்பப்பட்டதுக்கு அப்புறம் அவசரமா லூனா 25 அனுப்பப்பட்டது. இதனால கடைசி கட்டத்தில் லூனா 25 லேண்டர்ல சரியா ஆய்வுகளை பண்ண முடியல.
இதனால ஏற்பட்ட பழுதுதான் கடைசியில லூனா 25 இறங்குறப்ப அது தோல்வியடைய காரணமா மாறிடுச்சு. லூனா 25யோட உயரத்தை குறைக்க அதுக்கு கொடுத்த கமெண்ட்டை லூனா 25 அக்செப்ட் பண்ணாம கமெண்ட்டை தவறா எடுத்துக்கிட்டு மொத்தமா போய் நிலவில விழுந்துருச்சு. நிலவோட தென்பகுதியில இருக்கிற குழிகள்ல 2 பில்லியன் ஆண்டுகளா சூரிய ஒளியே படல. லேசான மேற்பரப்புல மட்டும் சூரிய ஒளி படுது. காரணம், நிலவோட அச்சு 88.5 டிகிரி செங்குத்தா இருக்குது. இதனால சூரியன் நிலவோட தென்பகுதிக்கு ஒளிய அனுப்ப முடியறதில்ல. இதனால நிலவோட தென்பகுதி இன்னமும் ரகசியமான ஒன்னாதான் இருக்குது. இங்க வெப்பநிலை -230 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்குது. இது எல்லாமே கருப்பா ஐஸ் படிந்த ரகசியமான மர்மம் நிறைந்த மிகப்பெரிய பள்ளங்களா இருக்குது. இந்த பகுதிக்கு செல்ல முயன்ற ரஷ்யா தோல்வி அடைஞ்சிருச்சு. சந்திரயன் 2 திட்டமும் தோல்வி அடைஞ்சிருச்சு. அறிவியலோட துரதிருஷ்டம்னு அழைக்கப்படுற இந்த இடத்தை சந்திரயன் 3 அடைந்து முதல் வெற்றியை இன்னைக்கு பதிவு பண்ணிருக்கு. நிலவோட தென்துருவம் எப்பவுமே சுவாரஸ்யமும் பல புதிர்களும் நிறைஞ்ச இடம்தான். பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு நிலவோட சுற்றுப்பாதையில ஏற்பட்ட சின்ன மாற்றமும் இதற்கு ஒரு முக்கிய காரணம்னே சொல்லலாம். முதல்ல நிலவோட முழு தென்பகுதி முழுக்க சூரிய வெளிச்சம் படாம தான் இருந்தது. ஆனா இயற்கையில ஏற்பட்ட மாற்றம் நிலவோட சுற்றுப்பாதையில 5 டிகிரி மாற்றம் ஏற்பட வச்சது. நிலவு லேசா சாஞ்சது. இதனால நிலவோட தென்துருவத்துல சில இடங்கள்ல சூரிய வெளிச்சம் ஏற்பட்டது. இந்த இடத்தை தான் இப்ப சந்திராயன் 3 ஆராய போகுது. இங்க சூரிய ஒளியே படாத பல குழிகளும் உள்ளது. பல பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட இந்த ஒரு சின்ன மாற்றம் தான் நிலவுல இப்ப நடக்கிற ஆராய்ச்சிக்கு அடிப்படையா இருக்கு. அப்ப ஏற்பட்ட சின்ன மாற்றத்தால நிலவோட அடையாளத்துல இருந்த ஐஸ் கட்டிகள் உருகி அது அங்க தண்ணீரை உருவாக்கி இருக்கு. இதத்தான் சந்திராயன் 1 கண்டுபிடிச்சு நிலவுல தண்ணி இருக்குன்னு சொல்லுச்சு. அதையே சந்திராயன் 2 திட்டத்துக்கு அடித்தளமா அமைச்சது. ஆனா இந்த திட்டம் தோல்வி அடைஞ்சது. இந்த ஒரு நிலையில தற்போது சந்திராயன் 3 தென் துருவத்தை நோக்கி வெற்றிகரமா போயிருக்கு. இது அங்க சூரியன் படுற இடங்களை மட்டும் இல்லாம சூரியன் படாத இடங்களையும் ஆராய்ச்சி பண்ண இருக்குது. ஸ்பெசிபிக்கா குறிப்பிட்டு சொல்லணும்னா சந்திராயன் 2 குறி வச்ச பகுதிக்கு பக்கத்துல தான் இது இறங்கி இருக்கு. சந்திரனோட தென் துருவத்துக்கு பக்கத்துல 70 டிகிரி அட்சரேகை பகுதியில இறங்கி இருக்கு. இந்த தென் துருவத்துல சில பகுதிகள் கொஞ்சம் கூட சூரியனே படாத இடங்களா தான் இருக்கு. இங்க ரொம்ப மோசமான உறைநிலை காணப்படும். இந்த தென் துருவம் முழுக்க ஐஸ் குவியல்கள் தான் இருக்குது. இந்த ஐஸ் குவியல்களை தான் இப்ப சந்திராயன் 3யோட பிரக்யான் ரோவர் ஆராய்ச்சி பண்ண இருக்குது. சந்திராயன் 3 குறித்து இந்த வெற்றிகளை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இதுவரைக்கும் டிபி ஹிஸ்டரி சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.